ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் டு பிரியங்காஸ் டிசைன் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் பிரியதர்ஷினி மேம் அவங்களுக்குரிய ஃபேமிலியில் உள்ள அவங்களோட அம்மா, அவங்களோட சிஸ்டர், அவங்களுக்கு அவங்களோட பொண்ணுக்கு பட்டுப்பாவாடை, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பிளவுஸ் அண்ட் பட்டுப்பாடு டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைப்பாக வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் பிளவுஸ் டிசைன் பார்க்கலாம். ஸோ சாரியும் பிளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் செல்ஃப் கலர் தான். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒர்க்கில் வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பிட்டு அந்த சேம் ஒர்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கப்படி அவங்களோட ரெக்குயர்மெண்ட் படி நம்ம அந்த சேம் டிக்டோ அந்த சேம் ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நிறைவாக உங்களுக்கு வந்து மோட்டிவ் ஒர்க் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் ஃபாலோ ஆகிற மாதிரி ஒர்க்கு அங்கங்கே பெரிய பெரிய மோட்டிவ் அந்த மாதிரி ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ல மட்டும்தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ வேர் பண்ணும்போது ஒரு செல்ஃப் த சேம் கலர் சாரி, பிளைன் சாரி, இந்த சாரிக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் மட்டும் ரிச் ஒர்க் கொடுத்துட்டு நெக்லைன் வந்து எனக்கு சிம்பிளாக ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் ஒரு ஜரி லைன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ திக்காக ஜரி லைன் கொடுத்துட்டு இந்த பிளவுஸ் கலர் த்ரெட்டு ஜரி த்ரெட்டு அங்கங்கே ஒரு மோத்தி, ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டாக வந்து நெக்லைன் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பேக் ஓப்பன் பிளவுஸ், நல்ல ஒரு டீப் நெக்கு, டீப் நெக்கில் பேக் ஹூக் கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அண்ட் சிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்காக வந்து அங்கங்கே வந்து இந்த சேம் டைமண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். கீழே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கவரேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது ஒரு பேக் ஓப்பன் பிளவுஸ்ன்றனால ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஹார்ட் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட் படி கொடுத்துட்டு பிரின்சஸ் கட் கொடுத்து ஸ்டிச்சிங் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கோம். பிரின்சஸ் கட்டு கீழே பட்டி மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஹூக்ஸ் வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் ஃபாலோ பண்ண மாதிரியே ஒரு ஒர்க்கு, வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கும். இருந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர் சாரீ. இதே வந்து இந்த பிளவுஸை நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸ்க்கும் போட்டாலுமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள ஒரு சாரீ இருக்குன்னா இதுக்கு நீங்கள் வேர் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். இல்லை செல்ஃப் கலருக்கு வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு மல்டி கலர் காம்பினேஷனுக்கு வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு காமன் யூனிக் டிசைன், நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸில் மட்டும் கான்செப்ட் பண்ணியிருக்கோம், பட்ஜெட் பொறுத்து இதை வந்து நீங்கள் வந்து நெக்லைன்லையும் பேக் நெக்லையும் நம்ம வந்து ஹெவியாக வந்து இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட ரெக்குயர்மெண்ட் படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் நெக்லைன் ஒர்க். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் பேர்ல் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபுல் கோல்டு ஒர்க்காக இல்லாமல் ஒயிட் பேர்ல் டச் வேணும்னு கேட்டிருந்தனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ நெக்கில் பீட்ஸும் ஒயிட் பேர்ல்ஸும் ஆல்டர்னேட்டாக வர மாதிரி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மோனோடோன் தான், சாரியும் பிளவுஸும் சேம் கலராக தான் இருந்துச்சு. ஸோ சிட்டாஸ்லேயும் வந்து நம்ம ஒயிட் கலர் டச் கொடுத்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இவங்களுக்கு வந்து டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் தி ஸ்லீவில் எனக்கு வந்து ஒரு சின்ன பீகாக் மோட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து பீச் கலரில் எனக்கு வந்து ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸே யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பீகாக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்டர் ஆஃப் தி ஸ்லீவில் வர மாதிரி டிசைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சாரியும் பிளவுஸும் சேம் கலர் தான், கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பீகாக் ஃபினிஷிங் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன் செட் ஆஃப் தி பிளவுஸு. இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் நெக்லைன் ஒர்க் வந்து ஃபாலோ ஆகிரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்குரிய பிளவுஸு. ஸோ நெக்லைனில் வந்து ஒர்க் இல்லாமல் ஸ்லீவ்ஸில் மட்டும் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ரெண்டு பார்டர் வர மாதிரி ஒர்க் வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க. ஒரு கொடி வித் ஃப்ளோரல் டிசைனு, காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கும் சாரீ வந்து சேம் கலர் தான், ஆனால் ஒர்க் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட டாட்டரோட பிளவுஸை வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபுல் ஃப்ளவர்ஸுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்டில் கொடுத்துட்டு லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிச்சி க்ரீனில் கொடுத்துட்டு அங்கங்கே ஒயிட் பேர்ல் டச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டபுள் பார்டராக வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் பாடி ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டாஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி ஸ்லீவ் ஒர்க் மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சட்டில் அண்ட் நீட் லுக் வந்து இது கொடுக்கும், டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்லைன்லாம் எதுவும் அதிகமாக கொடுக்காம ஸ்லீவில் மட்டும் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து அவங்க அம்மாக்குரிய பிளவுஸு. அண்ட் அவங்களோட பொண்ணுங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாப்பாவுக்கு ஒரு பட்டுப்பாவடை இருக்குது, அது எப்படி பண்ணியிருக்கலாம்னு பார்க்கலாம்.
ஸோ அவங்க பொண்ணுக்குரிய பட்டுப்பாவோட டிசைனிங் இது. ஸோ ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளீட்டடில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக ஃப்ளீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து அவங்களோட ஃபுல் லென்த்துக்கு வந்து அப்படியே கவர் ஆகும். ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக் பேட்டர்ன் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பும் வந்துடும். ஸோ சைடில் இன்விசிபிள் ஜிப் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஹூக்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைனில் வந்து கொடி டிசைன் மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நட்ஸ் கொடுத்து ஸ்கர்ட்டுக்கு மேட்சிங் கலர் காம்பினேஷன் வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ்லேயே வந்து லோடிங் ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் பாடி ஃபுல்லாகவுமே கட் பீட்ஸில் வந்து சிட்டாஸ் வித் ஒயிட் பர்ல்ஸ். அண்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஷேப் கொடுத்துட்டு டாப்பில் இந்த மாதிரி ட்ராப்பிங்ஸ் வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் படி அப்படியே அவங்க கேட்ட டிசைன்லே வந்து டாப்போட எண்டில் இந்த மாதிரி அழகாக பேர்ல் ட்ராப்பிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். ஏன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி ட்ராப்பிங்ஸ்லாம் டாப் எண்டில் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இவங்க பர்டிகுலராக கேட்டனால அவங்களோட ரெக்குயர்மெண்ட் படி நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு ஸ்லீவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பார்டர்ஸ் ஸ்லீவில் அந்த பட்டுப்பாடலை வந்து அப்படியே பார்டர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த சிட்டா ஒர்க் மட்டும் அதை அங்கங்கே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டுப்பாவோட டிசைனிங் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து சிட்டா வித் கொடி டிசைன் அண்ட் ஆட்ஆனாக வந்து ட்ராப்பிங்ஸ் பேர்ல் ட்ராப்பிங்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேமிலி காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எனி என்கொயரிஸ் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 7900443721க்கு காண்டாக்ட் பண்ணலாம். அவுட் ஆஃப் மதுரை இருக்க கஸ்டமர்ஸ் கொரியர்ஸ் மூலியமாக ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். நீங்களும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிட்டு புக்கிங்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.